தோழர் தோழியர் அனைவரும் நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த காணொலியை போடுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோன்னா, தூதுவள ரசம். தூதுவள ரசம் வந்து தூதுவள உடம்புக்கு ரொம்ப நல்லது. காயக்கல்பை மூலிகை, காயமன் ப்ளஸ் கற்பம் இஸ் ஈக்குவல் டு காயக்கற்பம். காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் உடலை வலிமையாக்குவது என்று பொருள். காயக்கல்ப மூலிகையில் தூதுவளையும் ஒன்றாகும். இப்போ அந்த மூலிகை ரசம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, பாருங்க, ரெண்டு தக்காளி வந்து வேக வச்சுருக்கேன் நம்ம கசக்கி புளியறதுக்கு. இப்போ வந்து ரெண்டு கொத்தமல்லி, ஒரு வரமிளகா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு வெந்தயம், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து தூதுவளையில் பத்தலை வேணும். அதை நம்ம பறிக்கிறது எப்படி, பறிக்கிறது போகலாமா? இந்த தூதுவளை செடி இதுலேருந்து முள்ளெல்லாம் இருக்கும், இலையிலையும் முள் இருக்கும். அதனால் நம்ம சூதானமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஊதா தூதுவளை, பாருங்க, பத்தலை எடுக்கிறது கரெக்டாக பார்த்து முள் குத்தாமல் எடுத்துக்கணும். புளி நாங்களே தட்டி கொட்டை எடுத்து தான், இருந்தாலுமே நம்ம எப்பயுமே கடையில் வாங்கினாலும் சரி, ஒரு அலாஸ் அலாசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு அரை அரைச்சிக்கலாம். இப்போது பூண்டை பாருங்கள் தட்டிக்கிறேன், இங்கே பாருங்கள். பூண்டை தட்டி வச்சாச்சு. இப்போ இந்த தூதுவளை இருக்கு இல்லையா, இந்த தூதுவளைய இலைய பாருங்கள், நல்லா பார்த்துட்டு பூச்சி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அரைக்கிறனால முள்ளெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லாத்துலேயும் முள் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், காம்பில் எல்லாத்துலேயும் முள் இருக்கும். ஆனால் நம்ம கீரையாக பொரியல் செய்யணும், முள்ளை நீக்கணும். இப்போ அரைக்கிறனால அப்படியே அரைபட்டுரும், அதனால் அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ தூதுவளைய நம்ம ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து வேக வச்சோம் இல்லையா, அதில் ஏன்னா இலை அரையலை, அது கூட போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்த போகிறேன். சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி இலை இதில் போட்டாச்சு. இன்னொரு தக்காளியை நல்லா நசிச்சு விட்டுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு விடணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் வரும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தோழர் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், குறை இருந்தால் திருத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் போடலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வடசக்கி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இதில் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் எப்பயுமே ரசத்துக்கு வந்து அதிகமாக இருந்தால் மழுமலுன்னு இருக்கும். அளவாக பட்டம் படாமல் ஊற்றி இந்த பொருட்கள் இந்த இதுகள்லாம் வணக்கிறதுக்கு அளவாக ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அப்புறம் ரசத்தை இதை ஊற்றிட்டு ஒரு நொற வந்தவுடனே இறக்கிடணும். இதுதான் இது. தூதுவளையில் வந்து அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அப்புறம் சளி ஆஸ்துமா இருந்தால் கூட எல்லாம் ஓடிடணும். சளி பிடிச்சா அப்போல்லாம் வந்து முன்ன காலத்துலலாம் பாட்டிமார்கள் வந்து உடனே தூதுவளை தேடுவாங்க. இப்போ மறந்து போனதை திருப்பி வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். இப்போ பார்க்கலாமா, கடுகு வடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோம். அது கூட பூண்டு வதக்கி தட்டி வச்சிருக்க பூண்டை போடுறோம். அந்த பொடியை போட்டு வணக்கிறோம். கொஞ்சம் சட்டி சூடாயிடுச்சு, அதனால சிம்மில் வச்சுக்கலாம். வதக்கிட்டு அந்த ரசம் கூட்டி வச்சிருக்கிறத எடுத்து இதில் இது பண்ணி நொற கட்ட வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், பச்சை கலராக அழகாக வந்திருக்கு. செய்கிறது ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம எப்படி நொற கட்டணும்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு.
நுரை கட்ட ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனாலும் அங்கே பாருங்கள் அழகாக அப்படியே தழைச்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் மண் பாத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. சளி, இருமல், ஆஸ்துமா எந்த இதாக இருந்தாலும் இப்போ மழைக்காலம் பாருங்கள், வீட்டில் ஒரு தூதுவளை செடி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது, உடலுக்கு ஆரோக்கியம். வாரம் ஒரு முறையாச்சும் இந்த ரசம் வச்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.